ஸோ இப்போ ஓப்பனாக சொல்லணும், இப்போ அந்த படத்தை ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி கதையே உங்களுக்காக தான் எழுதின, குமரேசனுக்காக படம் படி கஜினி என்ற கேரக்டருக்காக எழுதப்பட்ட கதை. பட் இப்போ அந்த படத்தில் நடித்த ரெண்டு பேருமே ஒரு நல்ல முன்னணி நட்சத்திரங்களாக வந்துட்டாங்க. இப்போ சில நேரத்தில் சில நேர்காணலில் சரி ப்ரெஸ் மீட்டில் சரி, அந்த படம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அந்த மாதிரி சொல்கிறதையும் அவங்க தயங்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது நீங்கள் ஒரு நாஸ்டாலஜி மாதிரி இருக்கலாம், அப்போ எப்படி இருந்தாங்க இப்போ ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க? அது தவறு தான், அது ஹரிஷா தான் சரி அமலா வந்தாலும் சரி. ஏன்னா அன்றைக்கி வந்து அவங்களுக்கு எல்லாமே இந்த படம் வந்து பெருசாக பிரேக் கொடுக்கும் தான் எல்லாமே நினச்சிருந்தேன். மூணு பேருக்குமே வந்து இந்த படம் ஏன்னா பெரிய பேனர், அவர் ப்ரொடியூசர் வந்து மைக்கேல் ராபின் சார் வந்து தெரியும், அதுக்கு முன்னாடி வந்து பெரிய ஹிட் கொடுத்த ப்ரொடியூசரு, பெரிய பேசப்பட்ட படங்கள். அதனால் எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து சிந்து சம்மொழி பெருசாகிட்டாச்சு, நம்ம எல்லாம் பெரிய வெளியில் வருவோன்ற தான். யாரும் வந்து அப்போ தப்பான யாரும் அதை பற்றி பேசலை. இன்றைக்கி அவங்க சூழ்நிலை அவன் ஜெயிச்சு, அப்போ அமலாவுக்கு அடுத்து வந்து மைனா வந்துச்சு, மைனா வந்த பிறகு அவங்களுடைய கேரியர் மாறுது. இந்த படம் வந்து கொஞ்சம் சொன்னால் அவங்களுக்கு மைனஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் அது தப்பான விஷயம், என்ன படம் தானே பண்ண, நம்மளை தப்பாக எதுவும் பண்ணலையா, அந்த படம் தானே பண்ணிக்கிங்க. ஹரிஷா இருக்கட்டும் அமலா இருக்கும் யாரும் தப்பு அப்படிலாம் அவாய்ட் பண்ண அவசியமே இல்லை. தைரியமாக சொல்லுங்க, நீங்களே உணர்றீங்களா தப்பு தானே அது, யார் பண்ணாலும் தப்பு தானே அது. இப்போ கமல் சார் வந்து இது பண்ணார் மன்மதிலேயே, அது ஒரு படம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாரு, இல்லை பாலச்சந்திரன் சார் இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. அவர் இன்னைக்கு கேரியர் மாறிக்கலாம், கமல் சார் கேரியர் மாறிக்கலாம். அதுபோல் நெட்ரிகன்லாம் பண்ண அப்போ ரஜினி சார் வந்து ரொம்ப நெகட்டிவ் கிடையாது, தப்பான ஒரு இது சேம் அப்படியே தான், இது நெட்ரிகன் சொன்னால் இதுதான் அப்படியே அஜித் சார் வாலி படமும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அதெல்லாம் வாலி இல்லை, வாலி தான் இன்றைக்கி பிரேக்கு அஜித்துக்கு. ஆமாம், அதுபோல் சிந்து சமூகம் வந்து எல்லாருக்கும் மூணு பேருக்குமே ஒரு ஈவனான ஒரு இது வாய்ப்பு கிடைச்ச படம். அவங்க சொல்றது தவறு தான், சொல்லாமல் இருக்கிறது தவறு தான். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று பாசிட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இவ்வளோ படம் நீங்கள் நடிச்சிருந்தாலும் இது ஒரு பெரிய பிரேக்காக அமைஞ்சது. இன்னொரு நெகட்டிவ் சைட், ஸோ இந்த மாதிரி கேரக்டர் பண்ணதால் திருப்பி அடுத்த படம் உங்களுக்கு வாய்ப்பு ஏதாச்சும் தவற விட்டீங்களா, இல்லை வாய்ப்பு கிடைக்கிறது கம்மியாச்சா சார்? நான் அந்த டைமில் ப்ரெஸ்ஸில் எல்லா சேனல்ஸு ப்ரெஸ்ஸு எல்லாம் கொடுக்கும்போது நான் பண்ணிட்டேன், இனிமேட்டு வந்து கதையை நாங்கனா தான் நடிப்பேன், அப்புறம் கதையை நாங்கனா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்போ, அதுக்கப்புறம் நிறைய வந்தது எனக்கு வாய்ப்பு. வில்லனா பண்ணிய சொல்லி நிறைய படங்கள் வந்துச்சு. அந்த டைமில் நான் தான் வந்து அவாய்ட் பண்ணேன், இல்லை சார் நான் ஒரு படம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஹீரோவாக ஹீரோவை கம்மி பண்ணிக்கிறேன், அதுக்காக வெயிட் பண்ண தப்பாக நினச்சிக்கிறேன் சொல்லிட்டு எல்லாரையும் அப்படி தான் சொன்னேன். அது ஒரு மைனஸ், நான் சொல்லிடக்கூடாது என்னென்னா எந்த கேரக்டர் வந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதுதான் டைம். அது அஜித் அப்படி தான் சொல்லுவார் அடிக்கடி அந்த டைமில் வந்து எதனா ஒன்றுனா டைம் நேரம் தான், அதுதான் டிசைட் பண்ண நேரம் நேரம் டைம் சொல்லுவார். அது என் நேரம் அப்போ வந்து நல்லா அந்த நேரம் கொஞ்சம் மாறி இருக்கும் பொழுது நான் வாயால என்ன கெடுத்துட்டேன். ஸோ இந்த படப்பிடிப்பில் உங்களால் மறக்க முடியாத சம்பவம் ஏதாச்சும்? போட் சீன்லாம் போயிட்டு கடலில் போயிட்டு நடுக்கடலாம் எடுத்தோம், எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாதுங்க, ஒரு ஒரு பலூன் கூட எதுவுமே கிடையாது, டியூப் எதுவுமே கிடையாது. அமலாவும் சரியா அவங்க அது உண்மையிலே அந்த விஷயத்தில் வந்து அவங்களை கொஞ்சம் பாராட்டி தான், பயங்கர துணிச்சல். யாரும் எங்கள் ரெண்டு பேருமே அந்த போட்லேருந்து சின்ன போட்டு தான், அதில் கொஞ்சம் அசிஞ்சா கூட கீழே விழுந்துருவாங்க, அதுபோல் விழுந்துருக்குறாங்க, தண்ணிக்குள்ளேயும் போயிருக்கிறாங்க. அந்த டைமில் நான் தான் காப்பாற்றினேன் உயிரோட. இன்றைக்கி அமலா உயிரோடு இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே வந்து அது காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க ஏற்றுக்கிறானா இல்லை, அன்றைக்கி என்ன பார்த்த கண்ணு முன்னாடியே வந்து தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டு இருந்தாப்புல, நாங்கள் கடை நடுக்கடலில் பண்ணுறோம், விழுந்தவுடனே உள்ளே போயிட்டு இருக்கிறாப்புல, நான் முடி பிடிச்சி எடுத்துகிட்டு வர மேலே வெளியில் வந்த பிறகு அவங்க கரைக்கு வந்த பிறகு அங்கே அம்மாலாம் சொல்லி இது பண்ணாங்க, உண்மையாக பயந்துட்டாங்க எல்லாருமே. ஏன்னா எந்த சேஃப்டியுமே கிடையாது அங்கே வந்து, அது போல் தான் பண்ணது.